வணக்கம். வரும் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கும் பேட்ட விஸ்வாசம் படத்தின் எதிர்பார்ப்பு இந்தியாவிலேயே எந்த நடிகருக்கும் இல்லாத அளவுக்கு இருக்கிறது. ரஜினி, அஜித் ரசிகர்கள் அந்த அளவுக்கு எதிர்பார்ப்பில் இருக்கிறார்கள். பேட்ட படத்தின் சிறப்பு காட்சிகள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டுவிட்டன. ஏனென்றால் சிறப்பு காட்சிகளில் வரும் ரசிகர்களின் கூட்டத்தை அடக்குவதற்கு போலீஸும் தியேட்டர்காரர்களும் போராட வேண்டியிருக்கும், அதனால் ரத்து செய்யப்பட்டது. அதே நேரத்தில் பொங்கலுக்கு 3 நாட்களுக்கு முன்னதாகவே ரிசர்வ் செய்யப்பட்டுள்ளதால் 10ஆம் தேதி வெளியாகும் படமே சிறப்பு காட்சி போலதான் இருக்கும். பேட்ட படத்தை சென்சார் போர்டுக்கு அனுப்புகையில் சென்சார் போர்டு உறுப்பினர்கள் படத்தை பார்த்தனர். தீ படத்தில் பார்த்த ரஜினியையும் தில்லுமுள்ளு படத்தில் பார்த்த ரஜினியையும் ஒன்றாக இருப்பது போல் உள்ளதாகவும், படத்தின் ஆக்ஷன் காட்சிகள் ஸ்டைலிஷாக இருப்பதாகவும், விசிலடிக்கும்படி இருக்கதாகவும் கூறியுள்ளனர். மேலும் இந்த படம் கார்த்திக் சுப்புராஜ் படத்தின் சாயலில் முழுவதுமாக இருக்கிறது. அதில் ரஜினியின் காம்பினேஷன் சேர்த்தால் எந்த அளவுக்கு இருக்கும் என்பது உங்களுக்கே பார்த்தால் புரியும் என்று கூறியிருக்கிறார்கள். இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்கிறார்கள், அதாவது எந்திரன் படத்தை விட பேட்ட படம்தான் ரஜினி ரசிகர்கள் எதிர்பார்த்த படமாகவே இருக்கும், அதைத்தான் ரஜினி ரசிகர்களும் விரும்புவார்கள் அப்படி என்று ஒரு தகவல் சொல்லியிருக்கிறார்கள். நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு ரஜினி இதுக்கு முன்னாடி நடித்த கபாலி, காலா 2.0 இந்த படங்களை விட பேட்ட படத்தை எந்த அளவுக்கு நீங்க எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ல தெரிவிங்க. சென்சார் போர்டு சொல்லியிருக்கிறத பார்த்தா படம் எந்த அளவுக்கு மாசாகவும் ஸ்டைலிஷாகவும் இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே தெரிஞ்சுக்கலாம். டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜ் ரஜினியை நமக்கு பழைய ரஜினியை பார்க்குற மாதிரியே இந்த படத்தில் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.